உலக ஆசீர்வாதங்கள் தான் வேணும். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார்னா இப்ப எல்லாரும் ஒரே அல்லேலூயா, அவனை அதிசயம் காண செய்வேன்னா, தொழில் இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 10 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும்னா அல்லேலூயான்வோ. அதெல்லாம் விட மேலான காரியம் இயேசு உன் வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா உரத்த சத்தமா சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு இருந்தா போதும், எதுவுமே வேண்டாம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அதனாலதான் பாடணும், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை புரண அழகுள்ளவரே பூவிலந்தன் வாழ்க்கையரில் எந்த நல்ல இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் எகிப்தில இருந்து. எங்க போறாங்க? எங்க போறாங்க? கானானுக்கு. போற வழியில என்ன நடந்துட்டு கன்று குட்டி என்ன செஞ்சிட்டாங்க? தொழுது கொண்டாங்கல்ல, தெரியும்ல. அதனால ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்க நடுவிலே இனி நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்ட்டாரு. உடனே மோசே என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33 மூன்றாவது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்ய மாட்டேன், உன் நடுவே செல்ல மாட்டேன், வரமாட்டேன். ஆனா என்ன செஞ்சிருவேன், தூதனை அனுப்பிடுவேன். தூதனை அனுப்பி என் காணான் என்ன செஞ்சிருவேன், கொடுத்துருவேன். ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்னு சொன்ன போது தேவ மனிதனாகிய மோசே என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். அதிலே 14 வாசிக்கலாம், 15 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும் நீர் எங்களோட வருவதினால் அல்லவா, நீர் எங்களுடனே கூட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. என்ன, ஆண்டவர் உன் நடுவிலே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் ஜனங்கள் மத்தியிலே. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், சரி ஆண்டவர் வரல, ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் காணான்னு வருதுன்னு சந்தோஷமா போயிருப்போம், அப்படிதானே? ஆனா தேவ மனிதன் மோசே அப்படி அல்ல. ஆண்டவரே நீங்க வரணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில யார் வரணும், நீங்க இருக்கணும். அல்லேலூயா. அவர் இல்லாம ஒண்ணுமில்லை. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அவர் இருந்தா தான் நம்முடைய வாழ்க்கையின் மேன்மை. அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுப்பீங்க? கரம் உயர்த்தி காண்பிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட அவர் என் வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் பாடுகிறோம், எஃப் மைனர் கொடுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், அநேகர் கர்த்தரை விட்டு விடுறோம். ஆண்டவருக்கு முதலிடம் கிடையாது. ஐயா சொன்னது மாதிரி ஆசா எதை நாடிட்டான், தன்னிடத்துல உள்ளதை நாடிட்டான், சார்ந்துட்டான். கர்த்தரை சார்ந்திருப்போம்.
அவர் இல்லாம ஒன்னு இல்லை. அல்லேலூயா. வாழ்க்கையில இயேசு இருப்பாராக. வாழ்க்கையில இருக்கிற குறைகள் நிறைவாக வேண்டும் என்றார், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் நடக்க வேண்டும் என்றார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் உமோடு கூட உண்மையான ஒரு கிறிஸ்தவனா, உண்மையான உம்முடைய பிள்ளையா நான் வாழ்றேனா, இல்லை எப்படியோ வாழ்ந்துட்டு வாரந்தோறும் வந்து செய்யத்தகாதவைகளை மாத்திரம் செய்தேன்னு சொல்லிட்டு போயிடுறேனா? அப்படி அல்ல. அல்லேலூயா. இயேசு உன் வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. எஃப் மைனர் கொடுத்துக்கிட்டேன், எஃப் மைனர். அல்லேலூயா. அவர் வாழ்க்கையில இருப்பாராக, அவர் இருப்பாராக. வாழ்க்கையில் அவரோடு கூட இணையுங்கள். முதலாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நிறைவாக நான் என்ன செய்யணும்? இயேசு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம், அதை இரண்டாவது அதிகாரம் யோவான் 3வது வசனம். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். போதும். இரண்டாவதாக குறைகளை யார்கிட்ட சொல்லணும்? இயேசுவிடம் சொல்ல பழகணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் வரும்போது முதலாவது சொன்னேன், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? இருக்கணும். இரண்டாவது நம்முடைய குறைகளை யார்கிட்ட சொல்லணும்? பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யறோம்? மனிதர்கள் இடத்துல போய் சொல்றோம். மனிதர்கள் இடத்துல அல்ல, தேவன் இடத்துல நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்லுகிறார், பாருங்கள், வாசிக்கலாம், பிலிப்பியர் கடிதம் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். இ மேஜர் கொடுங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைலாம் தீரணும்னா ஏதாவது ஒரு திட்டத்துல போய் பங்காளராய் மாறவும். எத்தனை பேர் எந்த திட்டத்தில எல்லாம் பங்காளராக இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல. நீ தேவன் இடத்துல சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் இடத்துல சொல்லும் போதுதான் நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். அவங்க நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா? வாழ்க்கையில என் மகளுக்கு திருமணம் ஆகணும்னு நினைச்சி நான் உங்களுக்கு காணிக்கை அனுப்புவேன்னு பொருத்தனை பண்ணேன், உடனே என்ன செஞ்சுட்டு திருமணம் நடந்துட்டுன்னு சாட்சி வேற. ஆண்டவர் நம்முடைய பணத்தை வாங்கி நமக்கு அற்புதம் செய்யறவர் அல்ல. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. நம்முடைய அறிவு அவ்வளவுதான் தேவனை பற்றி. என் அப்பா நான் கூப்பிடும் போது அருமையான காமராஜ் பிரதர் சொன்னாங்க, 100% நம்ம சத்தத்தை அவர் கேட்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமா. ஏன் அந்த நம்பிக்கை இல்லைன்னா அவர் வாழ்க்கையில என்ன செய்யல? இல்ல. பக்கத்துல கேளுங்க, வாழ்க்கையில இயேசு இருந்தாருன்னா கேளுங்க, அவர்கிட்ட தான் நீ சொல்லுவ. ஆமா. இல்லைன்னா வேற எங்கேயாவது போன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு லெட்டர் போடுவேன், அதை செய்வேன்னு சொல்லுங்க பக்கத்து. அல்லேலூயா. இயேசு இடத்தில் சொல்ல வேண்டும். இயேசு இடத்துல சொல்ல வேண்டும். மனிதர்கள் இடத்துலயோ ஊழியக்காரங்கிட்ட அதனால ஜபிக்க கூடாது என்று அல்ல, முதல்ல அப்பாவுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கதான் அவங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறு கண்களை ஏறெடுப்பே மாமே கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேரா என் கண்களை ஏறெடுப்பே. உன் கண்ணு எங்க பாக்கு? பக்கத்துல கேளுங்க, உன் கண்ணு எங்க பாக்கு? உன் கண்ணு எங்க பாக்கு? அப்பாவை பாக்குதா
இல்ல நல்ல கோட் சூட்லாம் போட்டு வர்ற ஊழியக்காரங்களை பார்க்குதா, இல்ல யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றாங்களே அவங்கள பார்க்குதா? கண்களை ஏறெடுப்பே மாமேரு நிராயன், கண்களை ஏறெடுப்பே. அப்படி கரம் உயர்த்தி சொல்லுவோமா, கண்களை ஏறெடுப்பே மாமேரு நிராயன், தந்தை தன் பிள்ளை கட்டு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளை கட்டு எந்த வேளையும் அவரோடு தங்கினா, எந்த வேளையும் அவரோடு தங்கினா, சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பா, என் ஆத்துமாவே நீ. அல்லேலூயா, கரங்களை தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடு இறங்கானோ, நீ எந்த வேளையும் அவரோடு தங்கினால் உன்னை சொந்தம் பாராட்டி தூக்கி சுமக்கிற நல்ல தகப்பனை மீண்டும் கரம் தட்டி மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஆமா, தேவனிடத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையா, விட முடியாத பாவ போராட்டங்களா, இயேசுவிடத்துல சொல்லுங்க, அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், நான் ஜெபிப்பதற்கு முன்பாகத்தான் எல்லாம் அவருக்கு தெரியுமேன்னு சொல்லலாம். அப்படிதானே வசனம், அப்படிதான் இயேசு சொன்னார். என்ன சொன்னார் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:8 வாசியுங்கள். அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், செய்யாதிருங்கள். பிதாவை நோக்கி, பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமா, அவருக்கு தான் என் தேவை தெரியுமே, மறுபடி நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு அப்படியும் ஒரு கூட்டம் இருக்கும். எல்லாம் என்ன செய்யும் அவருக்கு தெரியும், அதனால நான் எதுக்கு ஜெபம் பண்ண, அவர் செஞ்சா செய்யறாரு செய்யலைன்னா. ஆமா, அப்படியும் சில கூட்டம் இருக்கு, அப்படி இருக்க கூடாதா. அழகா இயேசு சொல்லுகிறார் அடுத்த அதிகாரத்துல வாசிங்க, 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா, பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நீ வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க? உங்க பிள்ளை தன்னுடைய தேவையை வந்து உங்கள்கிட்ட சொன்னாதானே தெரியும். அல்லேலூயா. ஆனா அவருக்கு தெரியும், ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு, ஒரு பிள்ளையை போல அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. ஒரு அடிமையை போல அல்ல, ஒரு பிள்ளையை போல. அதனாலதான் பாடினோம், தந்தை தன் பிள்ளை கட்டு தயவோடி ரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகட்டு எந்த வேளையும் அவரோடு தங்கினா, எந்த வேளையும் சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பா, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய், இந்நாள் வரையிலும் உன்னதர் நான் செய்த, இந்நாள் வரையிலும் உன்னதர் நான் செய்த, என்னில் நான் நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பா, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பா. அல்லேலூயா. இயேசுவிடத்துல சொல்லணும். அல்லேலூயா. வேதத்துல பாருங்க, லாசரு மரி வியாதியா இருக்கும் போது அவனுடைய சகோதரிகள் என்ன செய்கிறார்கள்? யோவான் 11:3 வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி 11:3
அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள் அவன் வியாதியா இருந்த உடனே சகோதரிகள் என்ன செய்யறாங்க இயேசுவிடத்துல ஆள் அனுப்பி சொல்றாங்க என்னுடைய சகோதரன் நம்மளா இருந்தா என்ன செய்வோம் முதல்ல அப்பலோவுக்கு போவோமா இல்லை இங்க அரவிந்து போவோமா அதைத்தான் நம்ம பார்ப்போம் அவர்கள் என்ன செய்தார்கள் இயேசுவிடத்தில் சொன்னார்கள் அல்லேலூயா சகோதரன் வியாதியா இருக்கிறான் அப்படின்ன உடனே என்ன செய்தார்கள் இயேசுவிடத்துல சொன்ன உடனே உடனே அற்புதம் நடந்துட்டா அங்கதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றோம் ஜபம் பண்ணிட்டு இன்னைக்கு ஜபம் பண்ணிட்டு அருமையா நம்ம ஜபம் பண்ணோம் 30 லட்சம் வேணும்னு இப்ப ஜபம் பண்ணிட்டு அடுத்த வினாடி என்ன செய்யறோம் அற்புதத்தை என்ன செய்யறோம் எதிர்பார்க்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவருக்கு எந்த நேரத்துல 30 லட்சத்தை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க அல்லேலூயா அப்போ வியாதியா இருக்கிறான் கேள்விப்பட்டவுடனே இயேசு உடனே எந்திரிச்சு வந்துடல அவர் என்ன செய்தாரா 6வது வசனத்தை வாசிங்க அவன் வியாதியா இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க வியாதியா இருக்கிறான் என்ன செய்யலாம் உடனே வந்திருக்கலாம்ல வந்திருக்கலாமா வந்திருக்க கூடாதா ஆனா என்ன செய்யறாரு தாமதிக்கிறார் ஏன் தாமதிக்கிறார்னா வாழ்க்கையில சாதாரண காரியத்தை அல்ல அதிலும் மேலான காரியத்தை செய்து அவர் மகிமைப்படுவதற்காகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா பக்கத்துல சொல்லுங்க தாமதம் உன்னுடைய நன்மைக்கு தான் அல்லேலூயா எத்தனையோ காரியங்கள் அனைவருடைய வாழ்க்கையில தாமதித்து கொண்டிருக்கிறதை குறித்து நீங்கள் தயங்கி கொண்டிருக்கலாம் ஆனா ஒன்று உங்களுடைய தாமதம் உடைய வாழ்க்கையில இருக்கிற தாமதம் அது அப்பா மகிமைப்படுவதற்காக அல்லேலூயா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க உங்களுடைய குடும்ப காரியமா இருக்கலாம் குழந்தை காரியமா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி ஏன் ஆண்டவர் தாமதிக்கிறார் என உள்ளம் உடைந்திருக்கலாம் எல்லா மக்களுடைய பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்கள் ஒழுங்காகிறது ஆனால் என்னுடைய பிள்ளையின் காரியமோ ஏன் இன்னும் இப்படி இருக்கிறது எல்லா குடும்பத்திலேயும் சமாதானமா இருக்கிறார்கள் ஏன் என் குடும்பத்திலே சமாதான குறைவு எல்லா வாசல் அடைபட்டது போல தெரிகிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய தாமதம் எல்லாம் அப்பா மகிமைப்படுவதற்காகவே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா அல்லேலூயா என்ன நடந்தது ஆண்டவர் வருகிறார் 4 நாட்கள் கழித்து வருகிறார் வந்து என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம் 39வது வசனத்தை இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றால் நம்ம நிறைய பேர் ஆண்டவருக்கே அறிவுரை சொல்றது ஆமா அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம சொல்லி அவரு கேக்குற மாதிரி அப்படி அல்ல அவருக்கு எல்லாம் தெரியும் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க அல்லேலூயா அவருக்கு எல்லாம் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் இயேசப்பாவுக்கு தெரியும் கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும் எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர் எனக்கென கவனிங்க
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நான் எதிர்பார்த்திருக்கிறேன்ங்கிறவங்க கரம் உயர்த்தி காண்பீங்க. அல்லேலூயா. அநேகர் இருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கையில தாமதம், அது நன்மைக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க நாரி போகும்னு நினைக்கீங்க, எல்லாம் கெட்டு போயிடும், நாட்கள் தாமதிச்சா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்பா அந்த லாசருவதான் உயிர்த்தில வைத்து அவனை பரிமள தைலத்தின் வாசனை நடுவே உட்கார வைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அதை எங்க வாசிக்கிறோம்? 12:2-3 வாசிங்க. அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். வாசிக்கலாம். தொடர்ந்து மார்த்தால் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. கைத்தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? நாரி போகும் வாழ்க்கை, லாசர் வாழ்க்கை நாரி போகும் சொன்ன அந்த லாசர் இப்ப எங்க இருக்கிறாரு? பரிமள தைலத்தின் வாசனை நடுவே. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, வாழ்க்கை இனிதான் வாசனை வீச போகுது. சந்தோஷமா சொல்லுங்களேன், நல்லதொரு செய்தியை சொல்றீங்க, இவ்வளவு சுகமா சொல்றீங்க, வாழ்க்கை இனிதான் வாசமா வீச போகுது. அல்லேலூயா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றினீரே, பரிசுத்தராய் மாற்றினீரே. ஓ நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் பரிசுத்தனாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம், எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மன மகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவர் இயேசு ராஜா. இங்க மனதி பூத்து மனம் வீசும் அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தாமதத்தையும் கர்த்தர் சீக்கிரத்துல அற்புதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. சீக்கிரத்துல இந்த இடத்துல நீங்க சாட்சி சொல்வீர்கள் இந்த நாளை குறித்து. குறிப்பிட்ட காரியத்துக்காக அநேகர் காத்திருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் மகிமையிலே உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில இயேசுவோடு இணைந்து நடப்பீங்க, கரம் உயர்த்தி காண்பீங்க? அல்லேலூயா. இரண்டாவதாக யார்கிட்ட தான் சொல்லணும் குறைவுகள் நிறைவாகணும்? அவர்கிட்ட தான் சொல்லணும். அல்லேலூயா. மனிதர்கள்ட்டையோ மற்ற காரியங்களோ அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல யார்கிட்ட தான் சொல்லணும்? இயேசுவிடத்துல. மார்த்தாள் மரியாள் அதைத்தான் செய்தார்கள். ஆண்டவரிடத்துல சொன்னார்கள். வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக வாசிக்கலாம் யோவானர் செய்தி 2:5. அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். மீண்டும் வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். அதின்படி செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய குறைவுகள் என்ன செய்யும்? நிறைவாகும். அல்லேலூயா. வெறும் தண்ணீர் எப்படி மாறும்? திராட்சை ரசமாய் மாறும். அல்லேலூயா. இயேசு சொல்வதை நாம் செய்ய வேண்டும். ஆமென். இயேசு சொல்வதை, நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்வது மாத்திரமல்ல, அவர் சொல்வதை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அல்லேலூயா. கையில நல்ல வேத புத்தகம் வச்சிருக்கிறோம். எத்தனை பேர்கிட்ட வேத புத்தகத்தின் வழியா இயேசு பேசுகிறார்?
வாரந்தோறும் நல்ல அழகா அழகா தூக்கிட்டு வர்றதுக்காகவா வேத புத்தகம்? இல்ல, அதுல இருந்து அவர் உங்களோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அழகழகான பைபிள்லாம் வந்திருக்கு. எதற்கு வந்திருக்கு? அப்படியே கிறிஸ்தவங்கன்னு காண்பிக்கிறதுக்காக தூக்கிட்டு வர்றதுக்காகவா? இல்ல, இதுல இருந்து இயேசு பேசுகிறதை உங்கள் உள்ளான காதுகள் கேட்க வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? நிறைய பேர் சொல்றது பைபிளை வாசித்தா தூக்கம்தான் வருது. இதுல எங்க வாசிக்க அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒரு நேரம் என்ன செய்யறது? நல்ல தூசியை தட்டி ஆலயத்துக்கு வரும்போது கொண்டு வர்றது. உங்களுடைய நிலைகள் மாறுவதாக. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? ஆண்டவருடைய சுவாசத்தை நம் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் அதனுடைய மேன்மை தெரியல. ஆண்டவருடைய வார்த்தையில இருந்து அவர் உங்களோடு பேசணும். அல்லேலூயா. அப்பந்தான் அவர் சொல்றதை நீங்க என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அல்லேலூயா. எதற்காக சபை கூடி வருகிறோம்? எதற்காக? ஏன் ஆண்டவர் நம்முடைய காரியங்களை பேசுகிறார்? வேதத்தின் வழியாய் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிறதை நாம் கேட்டு செய்யும் போது அங்கே என்ன செய்யும்? தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் நாம் அநேக நேரத்தில் சுய முடிவு எடுத்து விடுகிறோம். நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம்? ஏதாவது ஒரு ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காம அந்த கல்யாண வீட்டுக்காரன் அப்படி செய்யலை, வேலைக்காரங்க அப்படி செய்யலை, மரியாள் அழகா சொல்லிட்டாங்க, இயேசு என்ன சொல்றாரோ அப்படி செய். நம்ம என்ன செய்வோம்? கல்யாண வீட்டை நடத்துறவன் என்ன சொல்றானோ அதை செய். அவன் தான் இவ்வளவு செலவு பண்ணி என்ன செய்யறான்? கல்யாணத்தை நடத்துறான். அதனால அவன் சொல்றதுதான் நம்ம என்ன செய்யணும். ஆனா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? வேலைக்கார்ட்ட போய் இயேசு என்ன சொல்றாரோ அதை செய். அவன் என்ன செஞ்சான்? ஆண்டவர் பார்த்தாரு, வெறும் தண்ணியை நிரப்புப்பா ஜாடியில, இதை கொண்டு போய் குடு அப்படின்ட்டார். உங்கள்ட்ட நான் இந்த டம்ளர்ல தண்ணி இருக்கு, இதை இப்ப நான் உங்கள்ட்ட தாரேன், இதை கொண்டு போய் மதிய ஆகாரத்தை புசிங்கன்னா எத்தனை பேர் கொண்டு போவீங்க? கொண்டு போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய அவர் வார்த்தையில இருக்கிற விசுவாசம்லாம் அவ்வளவுதான். ஆனா அந்த வேலைக்காரன் என்ன செய்தார்கள்? ஒரு வார்த்தை கூட எதிர்கேள்வி கேட்கவே இல்லை. அல்லேலூயா. அவங்க தூக்கிட்டு அடி போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. செயல்பட்டு பாருங்கள். வாழ்க்கையிலே இயேசுவின் வார்த்தையை நம்பி செயல்பட்டு பாருங்கள், காரியங்கள் மாறும். அல்லேலூயா. யார் எனக்கு என்ன சொல்லுவாங்க அதை எதிர்பார்க்காதீங்க. யாராவது எனக்கு ஏதாவது வார்த்தைகள் சொல்லுவாங்களா? அதை அல்ல. இயேசு உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. என் தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. கரம் அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். வேதம் வழியாய் பேசுவார், விளக்கம் அனைத்தும் போதிப்பார். பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பாதம் அமர்ந்து தியானிப்பேன், பரலோகத்தை தரிசிப்பேன். தெய்வம் இயேசு என்னோடு பேசுவார், எனக்கு சந்தோஷமே. எத்தனை பேர் நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி செயல்படணும்? அத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? வேதத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெறுங்கள். ஆண்டவர், என் சூழ்நிலை எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கப்பான்னு கேளுங்க, அவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. அதை நம்பி செயல்படுங்கள், அதை நம்பி செயல்படுங்கள். வாழ்க்கையில இருக்கிற வெறும் தண்ணீர், வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிற
ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் கரங்களை தட்டி இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் சொல்வதை கேளுங்கள். ஒருவேளை நீங்க எத்தனையோ முயற்சிகளை எடுத்து பார்த்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்வதை கேளுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும், மாறா மதுரமாய் மாறும். கசந்த வாழ்க்கை அது இனிமையாக மாறும். கரங்களை தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். 4 முதல் 6 வரை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே, ராமுழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். நன்றாக கவனியுங்கள். நீங்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை மாறவே மாறாது, எத்தனையோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டேன், அது அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்படித்தான் பேதுரு இங்க ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராமுழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாரு. எல்லாம் விரக்தியான நிலையில இருக்கும்போதுதான் இயேசு சொல்றார், நீ போய் ஆழத்திலே வலையை போடு, நீ பெரிய மீன்களை பிடிப்பாய். கரங்களை தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? உங்க வாழ்க்கையில் அது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சொல்வதை செய்யுங்கள். நடந்தது என்ன வாசிக்கலாம் தொடர்ந்து. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்குள்ள வாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை நீ சுத்திவான்னு சொன்னா என்ன செய்வேன்? சுத்தி வருவேன். ஏன் எதுக்குன்னா என்ன செய்ய மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், சுத்தி வருவேன். அப்ப என்ன நடக்கும்? உனக்கு சுதந்திரிப்பதற்கு தடையா இருக்கிற எல்லா எரிகோவும் தரைமட்டமாக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி இயேசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அநேக நேரத்துல யோனாவை போல என்ன செய்யறோம்? கீழ்ப்படியாம ஓடிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் செய்யணும். ஹல்லேலூயா. யோனாவுடைய புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு காற்று கீழ்ப்படுகிறது, கடல் கீழ்ப்படுகிறது, மீன் கீழ்ப்படுகிறது, மிருக ஜீவன்கள் கீழ்ப்படுகிறது. ஆனா யாரு மாத்திரம் கீழ்ப்படிய மாட்டுக்கா? ஆமா சொல்லுங்க, நான் தான் கீழ்ப்படிய மாட்டுக்கேன். எல்லாமே கீழ்ப்படியுது, நான் தான் கீழ்ப்படிய மாட்டுக்கேன். ஹல்லேலூயா.
நீ கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும், கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும் வாசிக்கலாம். யோவான் நற்செய்தி 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீர். அர்த்தம் என்ன? மனிதனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் சில நேரத்துல நல்லா இருக்கும். எல்லா குடும்ப வாழ்க்கையும் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையும் பாருங்கள், அது உலக மனிதனாகட்டும் எந்த மனிதனாகட்டும் ஆரம்பம் நன்றா இருக்கும். ஆனால் இயேசு இல்லாம அது இடையிலேயே என்ன செஞ்சிரும், குறைஞ்சி போயிரும், காலியா போயிரும். ஆனா இயேசப்பா வந்துட்டார்னா வாழ்வின் இறுதி வரை அது நல்ல ரசமாகவே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. வாழ்க்கை இறுதி வரை அது ஒரு நல்ல ரசமா இருக்கணும்னா அவர் சொல்றதை செய்யுங்க. அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையில இருக்கணும், அவரிடத்துல பிரச்சனைகளை சொல்ல பழகணும், அவர் சொல்றதை செய்யணும். அல்லேலூயா. இப்படி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைகளையும், அது என்னென்ன குறையா இருந்தாலும் சரி, அதை நிறைவாக்குவார். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. திடன் கொள்ளுங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்கிறவர். அல்லேலூயா. அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். அல்லேலூயா. முடிந்தால் எல்லாரும் முழங்கால் படியிடலாமா? அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பா, என் வாழ்வின் குறைவுகளை நிறைவாக்கும் கதறுவீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.